அக்டோபர் 30, 31, நவம்பர் 1 ஆகிய தேதிகளில் போராட்டம் நடத்த சிஐடியு, ஏஐடிசியு உட்பட 9 தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன. தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு தீபாவளியின் போது போனஸ் வழங்குவது வழக்கமான ஒன்றாகும். இந்த நிலையில் கடந்த 2020 முதல் 2022 வரை கொரோனாவை காரணம் காட்டிய தமிழக அரசு 10% போனஸ் மட்டுமே வழங்கி வந்திருந்தது. இதற்கு தற்போது மத்திய அரசின் போன சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச கூலியை கணக்கில் கொண்டு 20% போனஸை வழங்க வேண்டும் என்று சிஐடியு கடந்த வாரம் கடிதம் ஒன்று எழுதியிருந்தது. குறிப்பாக சிஐடி உட்பட 9 தொழிற்சங்கங்கள் இந்த கடிதத்தில் உடன்படுவதாகவும் வெளிப்பொன்னினை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதைப் போல தொழிற்சங்கங்களுடன் கலந்து பேசி அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்னிறுத்தியும், அதே போல இந்த கோரிக்கை உடன்படாவிட்டால் அவர்களது பேச்சுவார்த்தையில் ஈடுபடாவிட்டாலும் அக்டோபர் 30, 31 மற்றும் நவம்பர் 1 ஆகிய 3 நாட்களுக்கு 12 மணி நேரம் காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக கூட்டமைப்பு தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் சென்னை பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய அந்த மாநகர போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தின் முன்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1000+ தொழிலாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அரசும் அரசு கழக போக்குவரத்து நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் இந்த தீபாவளி போனஸ் குறித்து பேச்சுவார்த்தை உடனடியாக நடத்தி சுமூகமான ஒரு நிலையை எட்ட வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் விரும்புவதாகவும் தலைவர் ஆறுமுகம் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த போக்குவரத்து கழகங்களில் காங்கிரீட்டின் அடிப்படையில் பணியாளர்கள் நியமனம் செய்வதை கைவிட வேண்டும், அதே போல 15வது ஊதியம் போன்ற பேச்சுவார்த்தை உடனடியாக துவங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நடத்தி இந்த போராட்டம் என்பது தொடங்க இருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர். தற்போது பல்லவன் சாலையில் நடைபெற்று வரும் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அவர்களது அறிவிப்பு என்பதை வெளியிடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 30 மற்றும் 31, நவம்பர் 1 ஆகிய 3 நாட்களில் இந்த போராட்டம் என்பதை நடத்த உள்ளதாகவும் சிஐடியு மற்றும் ஏயுடிசி உள்ளிட்ட 9 தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.